ராஜா அண்ண, கழுகு போல பார்வை கொண்ட மண்ண, ஆறு வயதில் அறுவை எடுத்த சிங்கம், அண்ணக்குடி அரசங்கத்து தங்கம், தூத்துக்குடி முத்துடா எங்க அண்ண கெத்துடா, பத்திரகாளி வம்சண்டா பயாரியா அம்சண்டா, வீரம் அண்ண வகையற எங்க அண்ண, கழுகு போல பார்வை கொண்ட மண்ண, ஆறு வயதில் அறுவை எடுத்த சிங்கம், பனையேறி நாடறனா தங்கம். முன்னாடி சிரிச்சு பேசி பின்னாடி போய் குத்தாத, நாடாறு குலத்துக்கு நட்சத்திர நாயக, ஏழை மக்களுக்கு எங்க அண்ணா சேவக, ராக்கெட்டு வேகமடா பண்ணதில்ல துரோகமடா, ஆறார்னு சொல்லி பாரு அகிலமெல்லாம் அதிரமடா, ராக்கெட்டு வேகமடா பண்ணதில்ல துரோகமடா, ஆறார்னு சொல்லி பாரு அகிலமெல்லாம் அதிரமடா, வீரமண்ணா ராக்கெட் ராஜா அண்ணா, கண்ணுக்கு போல பார்வை கொண்ட மண்ணா, ஆறு வயதில் அறுவை எடுத்த சிங்கம், பனையேறி நாடறனா தங்கம். நர்மதையா தின் கரையில் பிறந்த காந்தி மகா, எழி கங்கை கங்கை மண்ணி பிறந்தார் நேரு பிற, நர்மதையா தின் கரையில் பிறந்த காந்தி மகா, எழி கங்கை கங்கை மண்ணி பிறந்தார் நேரு பிற, தமிழ் மகள் வைகை தென்னில் பிறந்த சிவகாமி மைந்தன், சிவகாமி மைந்தன், நர்மதையா தின் கரையில் பிறந்த காந்தி மகா, எழி கங்கை கங்கை மண்ணி பிறந்தார் நேரு பிற. கல்வி கூடம் அத்தனையும் அவன் பெயர் சொல்லும், அவன் கள்ளம் கவளம் இல்லாதவன் எனவோ சொல்லும், நன்மதையா திங்கரையில் இருந்தார் காந்தி மகா, இளைஞ்சை கங்கை மண்ணி பிறந்தார் நேரு பிறா. காந்தி படித்த தத்துவையான கடலம்மா, அவன் கண்ணும் நெஞ்சும் பாரத நாட்டு கனவம்மா. பொருளையும் நாடா தன்னையும் நாடா,
உதவி செய்தான் அவனவன் அவன் அளவில் ஆக்கிய தலைவன் எவனவன் நர்மதையா திங்கரையில் இருந்தார் காந்தி மகா எளிலங்கை கங்கை மண்ணில் பிறந்தார் நேரு பிறாட்டி தமிழ் மகள் சிவகாமி மைந்தன் நர்மதையா தென்கரையில் இருந்த காந்தி மகா எழி நஞ்சல் கங்கை மண்ணி பிறந்தார் நேரு விதம் எழி நஞ்சல் கங்கை மண்ணி பிறந்தார் நேரு விதம் எழி நஞ்சல் கங்கை மண்ணி பிறந்தார் நேரு விதம் இனி நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனையில் பெரியோர்களையும் தாய்மார்களையும் இளைஞர்களையும் பனங்காட்டு படை பயிற்சி சார்பாக வருக வருகின்ற அன்போடு வரவேற்கின்றோம். சரியாக நலச்சிட்ட நாயகன் மரியாதைக்குரிய அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்கள் சரியாக 7:30 மணி அளவில் நலத்திட்டங்களை வழங்கி சிறப்புரை ஆற்றுவதற்காக பல பிரபலர்கள் இந்த வருகை தருகிறார்கள். அவர்கள் வருகையை முன்னிட்டு இந்த இதனம் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய 120th பிறந்த நாள் விழா கோலாகலமாக திசை நிலையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற அத்துணை பேரையும் பனங்காட்டு படை இளைஞரணி சார்பாக வரவேற்கின்றோம். இந்த அருமையான நிகழ்விற்கு காவல்துறையில் இருந்து அனுமதி கொடுத்து பாதுகாவல் பணிக்கு வருகை தந்திருக்கின்ற காவல்துறையைச் சார்ந்த அனைவரையும் வருகை வருகின்ற வரவேற்றுக் கொண்டு நிகழ்வில் தொடரும் அடுத்த பாடல் நாடார் சமுதாயத்தின் போர்வாள் என்று வர்ணிக்கப்பட்ட மாவீரன் கராத்தே செல்வின் நாடாருடைய பாடல் ஒரு பாடலை தொடர்கின்ற பாடலாக வழங்குகின்றோம். சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே காண கண்கோடி வேண்டும் ஐயா புகழை எழுத எழுதும் போராதையா ஐயா சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே காண கண்கோடி வேண்டும் ஐயா புகழை எழுத போதாதையா ஐயா சீரும் சிங்கமே செல்வின் நாடா தங்கமே காணல் தோழி விண்டும் ஐயா புகழை எழுத எழுகளும் போதாதையா மேடையிலே தோன்றி பேரழகை காண கோடி வேண்டும் ஐயா புகழை எழுத எழுதும் போதாதையா ஐயா சீரும் சிங்கமே செல்வின் நாடா தங்கமே காண கண்கோடி வேண்டும் ஐயா புகழை எழுத எழுதும் போதாதையா சொல்லுக்கு செல்வி என்ற பேரன்பு வீரன் என்ற சொல்லுக்கு செல்வி என்ற பேரன்பு ஆன்றோர் எல்லாரும் சொல்வாரையா உன்னை நேர்த்த வீரன் யாதானையா உன்னை நேர்த்த வீரன் யாதானையா ஐயா சீரும் சிங்கமே செல்வி நாடா தங்கமே காண கண்டோடி வேண்டும் ஐயா உங்களை எழுத எழுதும் போதாதையா மீண்டும் நாடார் குலத்தில் வந்து திறனடையா மீண்டும்
நாடார் குலத்தில் வந்து பிறந்தையா ஐயா சீரும் சிங்கமே கல்வி நாடா தக்கவே காண கண்டோடி விண்டுமையா புகழை எழுத எழுகணும் போதாதையா புகழை எழுத எழுகணும் போதாதையா புகழை எழுத எழுகணும் போதாதையா ராஜாவை உருவாக்கும் ராஜா எங்கள் பாரத தாய்கோற்றும் காமராஜா ராஜாதி ராஜனங்கள் ராஜா எங்கள் நாடா உழப்போற்றும் ராக்கெட் ராஜா ராஜாவை குருபாக்கும் ராஜா எங்கள் பாரத தாய்கோற்றும் காமராஜா ராஜாதி ராஜனங்கள் ராஜா எங்கள் நாடா உழப்போற்றும் ராக்கெட் ராஜா போல வீரம் கொண்ட ஆனையுடி நகரிலே சிங்கம் போல சீறி வரும் நாடார் குலர் தங்கமே ஆனை போல வீரம் கொண்ட ஆனையுடி நகரிலே சிங்கம் போல சீறி வரும் நாடார் குலர் தங்கமே எங்களது தளபதியே நாடார் மக்கள் சக்தியே எங்களது தளபதியே நாடார் மக்கள் சக்தியே உங்களது தலைமையிலே நாடு வளர்ந்த பாது ராஜாவை 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 உருவாக்கும் ராஜா பாரத தாய் போற்றும் காமராஜா ராஜாதி ராஜனங்கள் ராஜா எங்கள் நாடார் குலம் போற்றும் ராக்கெட் ராஜா வெங்கடேச பண்ணையாரி பாச தம்பி நீதானே செல்வி நாட வழி வந்த வீரவேங்கை நீதானே வெங்கடேச பண்ணையாரி பாச தம்பி நீதானே செல்வி நாட வழி வந்த வீரவேங்கை நீதானே நாடார் குலம் மானம் காத்த வீரனுமே நீதானே நாடார் குலம் மானம் காத்த வீரனுமே நீதானே நாடு போட்டு நல்ல குணம் கொண்டவனும் நீதானே நாடு போட்டு நல்ல குணம் கொண்டவனும் நீதானே ராஜாவை 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 உருவாக்கும் ராஜா எங்கள் பாரத தாய் போற்றும் காமராஜா ராஜாதி ராஜனங்கள் ராஜா எங்கள் நாடா குலம் போற்றும் ராஜன் ராஜா விடுதலைக்கு குரல் கொடுத்த வசம் இது ஒற்றுமைக்கு இலக்கணமாய் வாழ்கின்ற வசம் இது பாரதத்தின் விடுதலைக்கு குரல் கொடுத்த வசம் இது ஒற்றுமைக்கு இலக்கணமாய் வாழ்கின்ற வசம் இது அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே நிச்சயம் இதற்கான வரும் நாடார் மக்கள் சக்திக்கு நிச்சயம் இதற்கான வரும் நாடார் மக்கள் சக்திக்கு ராஜாவை 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 குருமாக்கும் ராகுலம் போற்றும் ராக்கெட் ராஜா நாடார் குலம் போற்றும் ராக்கெட் ராஜா நாடார் குலம் போற்றும் ராக்கெட் ராஜா அடுத்து ஏனாகவே இருந்தாலும் தொட்டு நக்குனதான் ருசியா இருப்பாங்க. அதே மாதிரி எந்த பாட்டா இருந்தாலும் ஒரேடியா நம்ம அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிச்ச மாதிரி இருக்கும். எனவே இடையில ஒரு திரைப்பட பாடகை தருகிறார்கள். தம்பி அந்த பொண்ணு பேர் ஐயா ரேஷ்மா தான். அது பேரை உண்மையிலே ரேஷ்மா தானே நீங்க வச்சுக்கிட்டதா? உண்மையிலே ரேஷ்மா தானா? என்ன பள்ளிக்கூடத்துக்குள்ள மாதிரி டைகிரி எல்லாம் கட்டிட்டு வந்திருக்காப்புல? இப்போ காமராஜர் பிறந்த நாள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பாட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியோ சரி நல்லது. ஒரு பாட்டு வந்து போடுங்க இந்த பொண்ணுக்கு. என்ன பாட்டு? கோ சொல்றியாவா? சரி கோ சொல்றியாங்கிற பாட்டு போடுங்க. தம்பி நீங்க வாங்க கூட வாங்க. கோ சொல்றியாமா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஹலோ தொடரும் பாடல் புஷ்பா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கோ சொல்றியா மாமா என்ற பாடலை சகோதரி ரேஷ்மாவோடு இணைந்து. தம்பி உங்க பேர் ஐயா ரேமண்ட். நோ பேமெண்ட். ஓகே ஏய்
எல்லோருக்கும் வாழ்வு கர்மவீர பின்னாலே இந்நாட்டின் இளைஞர்கள் எனவே
விடமாட்டோம், வலைதலை விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம், பகைவரை விடமாட்டோம், வலைதலை விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம், தாயின் கட்டி வழிகாட்டும் நாய்கள் வெளியேற வழி சொல்லும் அவள் உள்ளம் திருவர்கள் மொழியாமல் தேசிய நெஞ்சங்கள் ஓயாது முன்னோடு போட்டி சுற்றாலும் சென்றாலும் நான் கொண்ட எண்ணங்கள் மாறாது துணிக்கிடு மனம் உண்டு சுதந்திர பொடி உண்டு இளைஞர்கள் படை உண்டு தலைவரி துணை உண்டு துணிக்கிடு மனம் உண்டு சுதந்திர பொடி உண்டு இளைஞர்கள் படை உண்டு தலைவரி துணை உண்டு இங்கே ஒரு அவர் வாழ தெற்கே ஒரு காந்தி வருகின்றார் அவர் வாழ பாரதமே என்னருமை பாரதமே உன்னருமை தீர் மட்டும் போரிடுவோ வல்லையானை ராஜா பாரு
பாரு சிங்க நடை போட்டு சீரி வரும் எங்க சிங்க தமிழ பாரு பாரு பணக்காட்டு படை கட்சி தலைவர் இங்கே வருவத பாரு பாரு வரிசையாக அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இப்பொழுது பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய 120வது பிறந்த நாள் விழா நிகழ்ச்சி தொடர இருக்கிறது. மரியாதைக்குரிய மாவீரர், மரியாதைக்குரிய அன்பு தம்பி ராக்கெட் ராஜா அவர்களுக்கு பிறந்த நாள் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ அன்பிற்கினியவர்களே, எப்பொழுதுமே ராக்கெட் ராஜா அவர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஏன் பாட்டை நீங்கள் பாட வேண்டாம், செல்வின் நாடார் பாட்டு பாடுங்க போதும், எனக்கு பாட்டு வேண்டாம்,
நான் அண்ணன் போய் தம்பிட்ட போய் தம்பி நான் அடுத்த கச்சேரிக்கு போகணுமப்பா போட்டான்னு கேட்டா வேண்டானே சீரும் சிங்கம்ங்கிற பாட்டை நீங்க போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றாப்ல. கண்டிப்பா சார் நீங்க போன் போட வேண்டியிருக்கோம், புளிய முடிக்கு நீங்க தான் இப்போ போன் போட வேண்டியிருக்கோம் பார்த்துக்கிட்டு. ஆ சீரும் சிங்கம் போகணும் தம்பி ஆரம்பம். ஏ முன்னால ரெண்டு வயசான ஆள் இருக்கு பாத்துக்க, குளிக்கு மருந்து கொடுத்தது ஆயிரமா சரிப்பா, வடிவேலு குளிக்கு மருந்து கொடுத்தது ஆயிரம் பாத்துக்கிட்டு ஆடி கீழே தள்ளி விட்டுருவாரு. சீரும் சிங்கமே செல்வி நாடார் தங்கமே, சீரும் சிங்கமே செல்வி நாடார் தங்கமே, காலை கண்கோடி வேண்டும் ஐயா புகழை எழுத எழுதணும் போதாதையா, ஐயா சீரும் சிங்கமே செல்வி நாடார் தங்கமே, காலை கண்கோடி வேண்டும் ஐயா புகழை எழுத எழுதணும் போதாதையா. தமிழ்நாட்டு படை கட்சி கொண்டாடும் பெருந்தலைவர் காமராஜரின் 120வது பிறநாள் விழா. இந்த பிறநாளுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பனங்காட்டு படை கட்சி இளைஞரணி சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று மிகவும் ஒரு சிரமமான சூழ்நிலையிலும் இந்த விழாவிற்கு வருகை தந்த பனங்காட்டு படை கட்சி நிறுவன தலைவர் நாடாறு உள்ள மானம் பார்த்த மாவீரன் வாழும் தரத்தை செல்வி நாடார் அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களை
வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்தபடியாக கபில நாடார் வெங்கடேச பிள்ளையார் அவருடைய காலத்தில் அவர்களை வழிநடத்தி சென்ற அவர்களுக்கு மிகவும் உறுதியா இருந்த விசுவநாத சங்க செயலாளர் மரியாதை கூறிய அண்ணன் ராஜ்குமார் அவர்களை இந்த மேடைக்கு வருக வரவேற்பில் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். அவர்கள் மிகவும் என்னுடைய சிறு வயதிலிருந்தே பாட்டு கொண்டிருக்கிறேன். மிகவும் ஒரு சமூக ஒரு நாடார் சமூக ஆர்வலர் சமூக செயல்பாட்டாளர் நாடார் போராளிகளுக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பவர் இன்றும் அல்ல அன்றும் அல்ல என்றும் அவர் இருப்பார் என்பதை தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அவர்கள் கபிலன் ஆகட்டும் அண்ணன் வெங்கடேச பிள்ளை இருக்கட்டும் அவர்களுக்கு மிகவும் உறுதியாக இருந்தவர். இன்று வந்த சிலர்கள் பேசிக் கொள்ளலாம் என்னவென்று அண்ணன் அவர்கள் இந்த பதவியிற்கு முழுவதும் பொருத்தமானவர் என்பதை இந்த மேடை வாயிலாக தெரிந்து கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த விழாவிற்கு கேரளாவில் இருந்து இந்த விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் மோகனன் அவர்களை வருகிறேன் வரவேற்கிறேன். அடுத்து அண்ணன் பணகுடி சுரேஷ் அவர்களை அண்ணன் அவர்களை வருகிறேன் வரவேற்கிறோம். அடுத்தது அண்ணன் மைக்கேல் அவர்களை வருகிறேன் வரவேற்கிறோம். அடுத்தது செயின்ட் அண்ணன் எஃப்ஆர்சி கம்பெனி ஓனர் அண்ணன் அலெக்ஸ் பாரத் அவர்களை வருகிறேன் வரவேற்கிறேன். அடுத்து அண்ணன் சாரா சவுந்தர் அவர்களை வருகிறேன் வரவேற்கிறேன். அடுத்து அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களை வருகிறேன் வரவேற்கிறேன். அடுத்து எங்களுடைய முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பள்ளி நவலடி தாளர் பள்ளி தாளர் அண்ணன் ரவீந்திரன் வரவேற்கிறேன். அண்ணன் ராஜா அவர்களை வருவார் வரவேற்கிறேன். அண்ணன் சேவியர் உங்களை வரவேற்க மிக சந்தோஷப்படுகிறேன். இந்த விழாவானது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். ஏனென்றால் 11 வருடங்களுக்கு பின்பாக 2009 அன்று பேக்களத்தில் ஒரு விழாவை நடத்தினோம். அதற்கு அடுத்தபடியாக 2020 என்று இந்த திசை நோயில் இந்த 120வது பிறந்தநாள் நடத்துவதில் நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம், மிகவும் பெருமைப்படுகிறோம். ஏனென்றால் கர்ம வீரருக்கு நம்மள் தான் நடத்த வேண்டும், நமக்கு சொந்தமானவர் அவர், நாடார்கள் சொத்து. எனவே அவருடைய பிறந்தநாளை கொண்டு வந்து நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் அவரை போல ஒரு தலைவரை இன்னும் உலகம் காணப்படுவதில்லை, கண்டதும் இல்லை. எனவே அன்னாரின் பிறந்தநாளை ஐயாவின் பிறந்தநாளை கொண்டாடி மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். அண்ணன் ராஜ்மாறன் அவர்கள் வெளியில் செல்ல மிகவும் நிறைய வேலையில் இருப்பதால் அண்ணனுடைய பயணத்தை நலன் கருதி அண்ணனுடைய அண்ணனை உரையாற்ற அழைக்கிறோம். சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய 120வது பிறந்த நாள் விழாவை முன்னின்று தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரர் ராக்கெட் ராஜா அவர்களே, இந்த மேடையிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற நாடார் சொந்தங்களே, மற்றும் என்னுடன் வருகை தந்துள்ள தட்சிண நாடார் சங்கத்தினுடைய டைரக்டர்ஸ் திரு சாரா சவுந்தர் அவர்களே, நவலடியினுடைய பள்ளியினுடைய செயலாளர் தாளாளர் திரு ரவீந்திரன் அவர்களே, திரு ராஜேஷ் அவர்களே, மற்றும் மேடையிலே வீட்டிருக்கின்ற பெரியோர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இந்த ஒரு மேடையிலே என்னை அழைத்ததற்கு முதற்கண் அந்தோணி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைஞர்களுடைய செயலினால்தான் எந்த ஒரு அரங்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சமுதாயமான இருந்தாலும் சரி, முன்னேற்றம் ஏற்படும் என்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. காமராஜர் அவருடைய பிறந்த நாள் விழா 120வது பிறந்த நாள் விழாவினை சீரும் சிறப்புமாக ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த விழா குழுவினருக்கு மனமார பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் வச்சு பார்க்கும்போது பெரியவர் வந்து தம்பி ராக்கெட் ராஜா அவர்களை பார்த்தாங்க. அப்போதான் சொன்னாங்க, நம்ம ரொம்ப வாட்ஸ்அப்பில் வைரலாச்சு அவருடைய பணியேறும் தொழிலை கண்டு பாராட்டுவதா ரொம்ப வருத்தப்படுவதாங்கிறதே முதல்ல தெரியல. இந்த வயசில் வந்து பணியேறி தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொண்டு இருக்கின்ற திரு பெரியவர், எனக்கு பெயர் தெரியல, பெரியவர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இனி வரும் காலங்களிலே
இந்த பணியேறும் தொழில் இந்த வயசுல உங்களுக்கு தேவையில்லை என்பது என்னுடைய உங்களுடைய பேரனாக இருந்து கொண்டு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சார்ந்திருக்கின்ற தட்சிண மன்னார் சங்கத்தினுடைய சார்பாக 50,000 ரூபாய் கண்டிப்பாக அவருக்கு மனம் உயர்ந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது நம்முடைய குலத்தொழில் பணியேறும் தொழில், அதுல தப்பில்லை. ஆனால் அதற்கு ஒரு வயது வரம்பு இருக்கின்றது. அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக அவர் பணியேறும் தொழிலை செய்யக்கூடாது என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோள். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரியவரை கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விழாவிலே சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பனங்காட்டு படை இந்த கட்சி எடுக்கும் எந்த ஒரு முடிவிற்கும் எந்த ஒரு முன்னேற்றத்திற்கும் கண்டிப்பாக ராஜ்குமார் ஆகிய நான் தனிப்பட்ட முறையிலும் சரி, நான் சார்ந்திருக்கின்ற சங்கத்தின் சார்பாகவும் நாங்கள் எந்த ஒரு உதவியையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்கள், இப்போது துறப்பேன் வேலம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்களுடைய பனங்காட்டு படைக்கு சார்பாக அன்னாருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்குகிறோம் என்பதில் மிகவும் பெருமை கொள்கிறோம். 92 வயதிலும் உழைத்து வாழும் ஒரே வர்க்கம் நானார் வர்க்கம். எங்களுடைய ஒரே தொழில் பனையறும் தொழில். நாங்கள் பனையறிகின்ற பனைய விட பலமடங்கு இருந்த பில்டிங்களும் சொந்தக்காராக இருக்கின்றதில் பெருமை கொள்கிறோம். அன்னார் அவர்களுக்கு எங்களுடைய நண்பர்கள் சார்பாக மாதம் 1,000 ரூபாய் உதவித்தொகை அளிக்கிறோம் என்பதை பெருமிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் கர்ம வீரர், கிங் மேக்கர் காமராஜர் அவர்களை பத்தி ஒரு சில நிமிடங்கள் உரையாற்றுவார்கள். கர்ம வீரர் என்று பெயரெடுத்தாய், கல்வி சாலைகளை நீ பெற்றெடுத்தாய், மர்மமில்லாமா தவத்தின் மாணிக்க மணியாய் நீ ஜொலிக்கின்றாய். தர்மமே இனி ஒரு விதி செய்திடு, காமராஜரை நீ கொண்டு வந்திடு. மரணமே உனக்கு இனி மதிப்பில்லை, மரியாதையோடு நீ சென்று வா. மறுமை வந்துன்னை வாட்டிடினும் வாய்மையே பொருள் என்று நீ வாழ்ந்திட்டாய். தித்திக்கும் தேந்தமிழ் திக்கட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கென் முதற்கண் வணக்கங்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர் மற்றும் மூத்த குடி அனைவருக்கும் எனது மறுக்கண் வணக்கங்கள். கிங் மேக்கர் காமராஜர் கல்வி கண்டிருந்த ஓர் மகான். அவரை பற்றி பேச இன்று ஒரு நாள் போதாது. இருப்பினும் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் உங்களிடம் பேச வந்துள்ளேன். மனிதனுக்கு சாவே இல்லை, அவனால் சாக முடியாது என்றார் தத்துவமேதே ராதாகிருஷ்ணன். மனிதனின் உடல் அழியும், ஆனால் ஆன்மா அழியாது, அது வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். எனவே தான் கூறுகிறேன், காமராஜர் இந்த கூட்டத்தில் தான் இருக்கின்றார். நான் பேசுவதை கூட அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார். காமராஜர் இன்று மட்டுமல்ல, என்றுமே நம்முடன் தான் இருப்பார். காமராஜர் இன்று வாழ்ந்திருந்தார் ஆனால், நம்மிடையே அவர் இருந்திருந்தார் ஆனால் என்ற ஒரு சிறு தலைப்பினை வைத்து நான் உங்களிடம் பேச வந்துள்ளேன். காமராஜர் இன்று வாழ்ந்திருந்தார் ஆனால் தனியார் துறை வளர்ச்சி அடைந்திருக்காது, மது கடைகள் இருக்காது, ஊழல் இருக்காது, கொலை கொள்ளை எந்த கெட்ட சம்பவங்களும் நடந்திருக்காது. மாடு மேய்ப்பவனை கண்டு மனமுருகி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் நம் முதன்மை பெற்ற முதல்வர்.
இன்று படிப்பில் கன்னியாகுமரி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்கள் முதலிடத்தில் இருக்கின்றது. ஆனால் காமராஜர் என்று வாழ்ந்திருந்தாரானால் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டங்களும் முதன்மை அடைந்திருக்கும். இன்று நம்முடைய நாட்டில் ஏரி உண்டு, குளம் உண்டு, ஆறு உண்டு, ஆனால் நீர்தான் இல்லை. காமராஜர் என்று தொடங்கிய அணைகளில் மட்டும்தான் இன்று நீர் இருக்கின்றது. அந்த மனிதர் இன்று வாழ்ந்திருந்தாரானால் தமிழ்நாடு தண்ணீர் பஞ்சத்திற்கு தடுமாறி இருக்காது, விவசாயம் மீன் போயிருக்காது, விளை நிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளாக மாறி இருக்காது, விவசாயம் விருட்சமாய் வளர்ந்து நம் நாட்டை வளர்ச்சி பாதை களைத்து சென்றிருக்கும், தமிழ்நாடு வறட்சி பாதையில் வீழ்ந்திருக்காது, வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னோக்கி சென்றிருக்கும். குறிஞ்சி கண் குவாரியாகிவிட்டது, முல்லை மலடாகிவிட்டது, மருதம் மருந்தாகிவிட்டது, நெய்தல் நாசமாகிவிட்டது, பாலை பள்ளமாகிவிட்டது. இவ்வாறு நாம் என்ற ஐந்திணைகளையும் இழந்து விட்டோம். ஆனால் காமராஜர் என்று வாழ்ந்திருந்தார் ஆனால் இயற்கை வளங்களை போற்றி வளர்த்து மக்களை மகிழ்ச்சியாய் வாழ வைத்திருப்பார். எத்தனை அணைகள், எத்தனை பள்ளிகள், எத்தனை கல்லூரிகள், எத்தனை தொழிற்சாலைகள் அனைத்தும் அவர் கட்டியது. அவர் அன்று எழுப்பிய தொழிற்சாலைகள் இன்று மக்கள் பலருக்கு வேலை வாய்ப்பினை வழங்கி கொண்டிருக்கிறது. அவர் அன்று தொடங்கிய அணைகள் இன்று ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துகிறது. அவர் என்று வாழ்ந்திருந்தார் ஆனால் அவருடைய ஆட்சியானது வற்றாத ஜீவ நதியான தாமிர பரணியை போன்று தொடர்ந்திருக்கும். இதனால் ஊழல் இல்லாத ஆட்சி, மதம் சார்பற்ற ஆட்சி, மனிதனை மனிதனாக மதிக்கும் ஆட்சி, மனித நேயமிக்க ஆட்சி, மக்கள் ஆளும் ஆட்சி என அனைத்தும் இன்றும் நிலைத்திருக்கும். ஒரு முறை காமராஜர் தமிழ்நாட்டிற்கு வருகின்றார். அவர் முதலாவதாக வீடுகளை சென்று பார்த்தார். குடிசை வீடுகள் எல்லாம் அடுக்கு மாடிகளாக மாறியிருந்தது. சமமின்றி கிடந்த சாலைகள் எல்லாம் சமமான தார் ரோடுகளாக மாறியிருந்தது. பள்ளிகளில் ஆங்கில வழி கல்வி, தமிழ் வழி கல்வி, அறிவுத்திறனை மேம்படுத்தும் கல்வி என அனைத்தும் மாணவர்களுக்கு கற்று கொடுக்கப்பட்டது. மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, அறிவியல் கல்லூரி, கலைக்கல்லூரி என கல்லூரிகளின் எண்ணிக்கை பலவாயிருந்தது. இவை அனைத்தையும் கண்ட காமராஜரின் மனம் ஆனந்தம் கொண்டது. வேளாண் துறை, வேலை வாய்ப்பு துறை, மருத்துவத்துறை என அனைத்து துறைகளுமே மக்களுக்கு சிறந்த முறையில் பணியாற்றி கொண்டிருந்தது. அந்த இன்முகத்தோடு தன் இருப்பிடம் செல்ல இருந்தார். திடீரென்று பூமியை திரும்பி பார்த்தால் ஓர் கரும்புள்ளி, என்னவென்று உற்று பார்த்தால் ஊழல். எந்தெந்த துறைகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்தது என்று அவர் நினைத்தாரோ, எந்தெந்த துறைகள் எல்லாம் மக்களுக்கு நன்மை செய்யும் என்று அவர் நினைத்தாரோ, அந்த துறைகளில் எல்லாம் ஊழல் சூழ்ந்திருந்தது. அந்த ஊழலின் விளைவால் மனித நேயம் தவறியது, மனிதனே மனிதனை கொள்ளும் அவல நிலை ஏற்பட்டது. காமராஜரின் காலத்தில் இவ்வளவு வசதிகள் இல்லை, ஆனால் மனித நேயம் இருந்தது, மனிதன் மனிதனாக வாழ்ந்தான். ஒருமுறை தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகின்றது. அப்பொழுது நம்முடைய முதல்வரான காமராஜர் கேரள முதல்வருக்கு போன் செய்தார். உனக்கு காய்கறிகள் இல்லை, எனக்கு தண்ணீர் இல்லை, நீ தண்ணீரை அனுப்பு, நான் காய்கறிகளை அனுப்புகிறேன், ஒப்பந்தம் போடு என்று கேரள முதல்வருக்கு கட்டளையிட்டவர் தான் நம் முதன்மை பெற்ற முதல்வர் காமராஜர். அவர் என்று வாழ்ந்திருந்தார் ஆனால் காவேரி பிரச்சனை கூட எளிமையாக தீர்க்கப்பட்டிருக்கும். ஒருமுறை ஒரு பல்கலைக்கழகமானது காமராஜருக்கு டாக்டர் பட்டம் வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். அதை காமராஜரிடம் வந்து சொன்னார்கள். அப்பொழுது காமராஜர் சொன்னார், எனக்கு ஏயா டாக்டர் பட்டம், நான் என்ன படிக்கவா செஞ்சிருக்கேன் என்று சொன்னார். எத்தனையோ படித்த மாணவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள், எத்தனையோ அறிவாளிகள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுங்கள் என்று அவர்களை அனுப்பி வைத்து விட்டார். ஒருமுறை காமராஜரின் நண்பர் வந்து என் வீட்டில் கல்யாணம் வச்சிருக்கேன் வாழ என்று சொன்னார். அதற்கு காமராஜர் சொன்னார், உன் வீட்டு கல்யாணத்துக்கு வரையா நான் முதல்வராக இருக்கேன், அப்படி சொல்லிவிட்டு அவரை அனுப்பி வைத்து விட்டார். அடுத்த நாள் காலையில் அவருடைய வாகன ஓட்டியிடம் சொன்னார், என் நண்பன் வீட்டில் கல்யாணம் இருக்கு, அங்கே வண்டி விடு, அப்படி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் அங்கே போனார். அப்போது அவரோட நண்பர் வந்து அங்கே கேட்டார், நீ வரமாட்டேனியா, ஏன் வந்தா அப்படின்னு அவர் நண்பர் கேட்டதுக்கு காமராஜர் சொன்னார், நான் வருவேன்னு சொல்லியிருந்தா நீ பெரிய மண்டபமா பார்த்துருப்ப, முதல்வர் வர்றாருன்னு சொன்னா நிறைய கூட்டம் வந்திருக்கும், உனக்கு செலவு அதிகமாயிருக்கும், உன்னை கடனாளி ஆக நான் விரும்பல, எனக்கு இந்த பகட்டான வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் தான் காமராஜர். காமராஜர் பதவி ஏத்த போது அவரு அந்த தமிழ்நாட்டுல ஒரு சர்க்கரை ஆலை கூட இல்லை. எப்போ அந்த இது காமராஜரோட பார்வைக்கு வந்துச்சோ அவர் அப்போ முடிவெடுத்தார், தமிழ்நாட்டுல 10 சர்க்கரை ஆலைகள் துவங்க வேணும்னு. அப்படி துவங்குறதுக்கு எந்திரங்கள் வாங்கணும். அந்த எந்திரங்கள் தயாரிக்கிறதுலே ஜப்பானியர்கள் வந்து தலை சேர்ந்தவர்கள். அப்போ ஜப்பானியர்களுக்கும் நமக்கும் ஒப்பந்தம் வேணும்னு அவர் முடிவெடுத்தார்.
அந்த கருத்துக்களை அப்படி அவர் அமைச்சர்கிட்ட சொன்னார். அடுத்த நாள் காலையில ஜப்பானியர்களுக்கும் அமைச்சருக்கும் இடையில ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்தின்படி ஜப்பானியர்கள் சொல்றாங்க, நாங்க எந்திரங்கள் வித்தோம்னா அல்ல 10% தள்ளுபடி தர்றோம், அத முதல்வர் எடுத்துக்கிடட்டும், இல்ல உங்க அமைச்சரவையில இருக்கவங்க எடுக்கலாம், இல்ல உங்க கட்சிக்காரங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனடியா அந்த அமைச்சர் வந்து, நான் என் தலைவர்கிட்ட கேட்டுதான் எதுனாலும் சொல்லுவேன் அப்படின்ட்டாரு. உடனே போய் காமராஜர்கிட்ட சொன்னாரு, ஐயா இவங்க அப்படி 10% தர்றாங்க, திருப்பி அந்த பணத்தை நீங்க எடுத்துக்கலாம், இல்ல அமைச்சரவை எடுத்துக்கலாம், இல்ல யார் வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க, என்ன பண்ணட்டும்னு கேட்டாரு. உடனே காமராஜர் சொன்னாரு, அப்ப ஒரு ஃபேக்டரிக்கு 10% தருவாங்கல்ல, 10 ஃபேக்டரி 100% தருவாங்களான்னு கேட்டாரு. ஆமாயா தருவாருன்னு அமைச்சர் சொன்னாரு. உடனே காமராஜர் சொன்னாரு, அந்த 100% வச்சு 800 சர்க்கரை ஆலையை நீ கெட்டு அப்படின்னு காமராஜர் சொன்னாரு. அதுதான் மோகனூர் சர்க்கரை ஆலை. 10/11 மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைச்சாரியா, தனக்கு கிடைச்ச பணத்தை கூட மக்களுக்காக செலவு செய்த ஒரு தலைவர் தான் காமராஜர். ஒரு சமயம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பெரிய யுத்தம் நடந்துச்சு. அப்போ இந்தியாவோட ஆர்மி வந்து தோத்துக்கிட்டே போச்சு. அப்போ நேரு ரொம்ப கவலையாக உட்கார்ந்துருந்தார். காமராஜர் நேருவை பார்க்க போயிருந்தார். ஏன் இப்படி கவலையாக உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு நேரு சொன்னார், நமக்கும் சீனாவுக்கும் இப்போ யுத்தம் நடந்துட்டுருக்கு, நம்ம இராணுவத்திட்ட இருக்க தளவாடங்கள்லாம் குறைஞ்சிட்ருக்கு, அதை நம்ம இப்போ வாங்கணும் அப்படின்னு சொன்னார். உடனே காமராஜர் சொன்னாரு, பணத்தை கொடுத்து வாங்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு உடனே நேரு சொன்னாரு, பணம் பிரச்சனை இல்லை, அதை ஏற்கனவே கொடுத்து வாங்கிட்டோம், ஆனா அங்கிருந்து நம்ம நாட்டுக்கு வரணும்னா அங்க இருக்க ஒரு வங்கி ஷுவாரிட்டி கையெழுத்து போடணும், அதை யாரும் போட மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே காமராஜர் கேட்டாரு, அவன் கடை இங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாரு. உடனே நேரு சொன்னாரு, இங்க அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. காமராஜர் அடுத்த நொடியே சொன்னார், அவன் கடை இழுத்து மூடு, நமக்கு உதவாத கடை இருந்து என்னத்துக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கு நேரு சொன்னார், அப்படி நம்ம செஞ்சோம்னா நமக்கு நிறைய சிக்கல்கள் வரும் அப்படின்னு உடனே சொல்லிட்டார். இதை காமராஜர் சொன்னாரு, அதெல்லாம் ஒன்றும் வராது, எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொன்னார். நேரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு காமராஜர் சொன்னது தான் சரியா இருக்கும்ட்டு உடனே சேர்மனுக்கு ஃபோன் அடித்தார், இன்று முதல் உங்களுடைய வங்கி இந்தியாவில் இயங்காது என்று கூறிவிட்டார். அப்படி சொன்ன ஒரு மணி நேரத்துல அங்க நமக்கு ஷுவாரிட்டி கையெழுத்து கிடைக்குது. அடுத்த நாள் காலையில இந்தியாவுக்கு தளவாடங்கள் வருது. நேரு பல்கலைக்கழகம் சென்று படித்த ஒரு ஞானி, அவருக்கு தோணல, ஆனால் படிக்காத ஒரு பாமரன், நம்முடைய கல்வி கண் திறந்த காமராஜர் அவருக்கு தோணுச்சு. அவரு தான் காமராஜர். காமராஜர் பத்தி சொன்னா இப்படி சொல்லிட்டே இருக்கலாம், அதுக்கு எல்லாம் இருக்காது. காமராஜர் இன்று இருந்திருந்தார்னா பாமர மக்கள் மதுவுக்கு அடிமையாகி மாண்டு இருக்க மாட்டாங்க. 3 முறை தமிழக முதல்வராயிருந்தவர், 4 முறை எம்பி, 5 முறை இந்திய காங்கிரஸ் தலைவர், 12 முறை தமிழக காங்கிரஸ் தலைவர், 20 அணைகள், 15 தொழிற்சாலைகள், 12,000 பள்ளிகள், மதிய உணவு திட்டம், இவை அனைத்தையுமே அறிமுகப்படுத்தியவர் காமராஜர். காமராஜர் இன்று வாழ்ந்திருந்தாரானால் இப்படி பல நன்மைகளை நமக்கு செய்திருப்பார். மலர்களின் நடுவிலே ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜர் அப்படி சொல்லுவாங்க. நம்ம எல்லா மக்கள் நமக்கு எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியா இருந்த அந்த ரோஜா தான் காமராஜர். எத்தனையோ தலைவர்கள் வந்து போயிருக்காங்க, ஆனா இன்னைக்கும் நிலைச்சு நிக்கிறது காமராஜர் தான். தனக்கென வாழ்ந்தவர்கள் வரலாறாவதில்லை, வரலாறு ஆனவர்கள் தனக்கென வாழ்ந்ததில்லை. இந்த நேரத்துல எனக்கு இங்க பேச வாய்ப்பளித்த இந்த விழாக்குழு சார்வ எல்லாருக்குமே, ராக்கெட் ராஜா உங்களுக்கு வந்தாங்க, அப்புறம் எங்க பள்ளியோட முதல்வர், உங்க எல்லாருக்கும் சேர்த்து இந்த டைம்ல நான் நன்றி சொல்ல விரும்புறேன். நன்றி, வணக்கம். அருமையாக காமராஜ பற்றி விளக்கம் கொடுத்து பேசிய தம்பிக்கு அண்ணன் மைக்கேல் ராஜேஷ் அவர்கள் ஒரு சிறு அன்பளிப்பு அளிப்பார்கள். அடுத்ததாக மிகவும் வறுமையில் உள்ளவர்களுக்கு தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது. அதில் முதல் இயந்திரத்தை தனசெல்வி ஆணைகுடி, தனசெல்வி ஆணைகுடி அவர்கள் மேடைக்கு வரவும், அவர்களுக்கு அண்ணன் ராஜ்குமார்களின் பொற்கரங்களால் இந்த தையல் இயந்திரம் வழங்கப்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
சொல்லி சொல்ல வாங்க. அடுத்ததாக செயின்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆர் ரைஸ்கா, ஆர் ரைஸ்கா அவர்கள் மேடைக்கு வரும்படி தாழ்மையை கேட்டுக்கிறோம். ஆர் ரைஸ்கா அடுத்தது சித்ராகலா செயின்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜே சித்ராகலா இரண்டாவது மதிப்பெண் பெற்ற 445 மதிப்பெண் பெற்ற அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். செல்லா மேரிஸ் ஹை ஸ்கூல் திசையன் விலை எம் கோபிகா, எம் கோபிகா, எம் கோபிகா அவர்களை மேடை கழிக்கிறோம். பத்தாவது செல்லா மேரிஸ் கேர்ள்ஸ் ஹையர் ஹை ஸ்கூல் திசையன் விலை 472 அரசு பள்ளியில் படித்து 472 படித்த மார்க் எடுத்த அந்த பள்ளி மாணவிக்கு பணங்காட்டு படிக்க சார்பாக அண்ணன் ராஜமாறன் அவர்கள் ரூபாய் 5000 அவர்கள் அன்பில் கொள்கிறார். செல்லா மேரிஸ் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் திசை நிலை முத்து ஈஸ்வரி 456 மதிப்பெண்கள் இரண்டாவது இடம் பள்ளியில் அவர்களை மேடை கழிக்கிறோம். அவர்களுக்கு 3000 ரூபாய் பரிசு தொகையை அண்ணன் ராஜேஷ் மைக்கேல் ராஜேஷ் அவர்கள் வழங்குவார்கள். கோபிகா வந்து செல்லா மேரிஸ் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், செல்லா மேரிஸ் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் கோபிகா. அடுத்ததாக செல்லா மேரிஸ் கால்வேசில் திசையன் உலை முத்தி ஈஸ்வரி 456 மதிப்புகள் இரண்டாவது இடம் பெற்றவர்களுக்கு அண்ணன் மோகனன் அவர்கள் இந்த பரிசு தொகையை வழங்குவார்கள். சிசிஎம் ஹைஸ்கூல் இடையன்குடி அவர்களை சேர்ந்த எஸ் ராமேஸ்வரன் என்ற மாணவர்கள் மேடை கழிக்கிறோம். முதல் மதிப்பெண் 437 மதிப்பெண் எடுத்த ஹோலி கிராஸ் எஸ் ஏ ஜெபராஜ், ஏ ஜெபராஜ் மிக்கேல் அஜய், மிக்கேல் அஜய் சித்திரகலா 445 சமாரியா செயின்ட் ஜார்ஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 445 மதிப்பெண்கள் அவர்களுக்கு அண்ணன் புர்லியா மொபைல் ஓனர் அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்கள் இந்த பரிசை வழங்குவார்கள். ஏ ஜெபராஜ் அடுத்து சர்மிளா சார் ராமகிருஷ்ணா மேல்பள்ளி சர்மிளா 470 மதிப்பெண்கள் பள்ளியில் முதல் மதிப்பெண்கள் பத்தாம் மொபைல் எடுத்தவர்களுக்கு அண்ணன் அண்ணன் வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டலின் உரிமையாளர் அண்ணன் ஆண்டனி டாக்டர் அவர்கள் இந்த பரிசு தொகை.
அவர்களுடன் சேர்ந்த மண் மரியஜான் அவர்கள் இணையரும் சேர்ந்து அந்த பரிசு தொகை வழங்குவார்கள். தம்பி ஜெபராஜ் அவர்களுக்கு அண்ணன் எஃப்ஆர்சி லாஜிஸ்டின் அவர்கள் உரிமையாளர் அண்ணன் அருமை நண்பர் அலெக்ஸ் பார்த் அவர்கள் இந்த பரிசு தொகை வழங்குவார்கள். சிசிஎம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இடையன்குடி அபிஷேக் அவர்கள் மேடைக்கு வரவும், சிசிஎம் ஹையர் ஸ்கூல் ராமேஸ்வரன் மேடைக்கு வரவும், அடுத்ததாக செல்லத்தை அம்மாள் செல்லத்தை அவர்களை மேடைக்கு வருகிறோம். அவர்களுக்கு ராமேஸ்வரன் சிசிஎம் ஹையர் செகண்டரி இடையன்குடி ராமேஸ்வரனுக்கு முதல் மதிப்பெண் பெற்றமைக்காக 5000 ரூபாய் பரிசு தொகையை அண்ணன் சாரா சவுந்தர் எங்கள் கட்சியுடைய மாநில ஒருங்கிணை பாராளுமன் சாரா சவுந்தர் அவர்கள் வழங்குவார்கள். செல்லத்தாய் அவர்களை மேடை கலைகிறோம், செல்லத்தாய் அம்மாவர்களை மேடை கலைகிறோம். மிக்கேல் அஜய் இவர்கள் கடவுளை இழந்தவர்கள், அவர்களை பணங்காட்டுப்படி சார்பாக அவர்களுக்கு 5000 ரூபாய் உதவித்தொகை அளிக்கிறோம். அதை எங்களுடைய என்னுடைய அருமை நண்பர் அண்ணன் சுரேஷ் அவர்கள் வழங்குவார்கள். ராமகிருஷ்ணா மேல்நிலைப் பள்ளி கீர்த்தனா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கீர்த்தனா அண்ணருக்கு அண்ணன் ரவீந்திரன் நவலடி ஸ்கூல் தாளாளர் எங்களுடைய ஆணையோடு சேர்ந்த அண்ணன் எங்கள் அருமைக்கு நண்பர் அண்ணன் ரவீந்திரன் அவர்கள் வழங்குவார்கள். அவர்களுடன் சேர்ந்து அண்ணன் டேனியல் அவர்களும் சேர்ந்து இருவரும் சேர்ந்து அந்த பரிசு வழங்குவார்கள். மிக்கேல் அஜய் அபிஷேக் மேடைக்கு மிக்கேல் அஜய் அபிஷேக். அடுத்தபடியாக சிந்தாமணி கிராமத்தை சார்ந்த நமது நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியின் கை ஒரு விபத்தில் துண்டாகிவிட்டது. அவருடைய பிளாஸ்டிக் கை பொருத்த வேண்டும் என்பதற்காக மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவருடைய கணவர் அவர்கள் வெள்ளை அடிப்ப வேலை செய்தார், அவரும் கீழே விழுந்துவிட்டு அவர்களும் வேலை செய்ய முடியாத சிலரை. எனவே நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பெண் கை இல்லாமல் வெளியில் செல்வது ஒரு மிகவும் ஒரு கொடுமையான ஒரு செயல். எனவே அவர்களுக்கு எங்களால் ஒரு கையை கொடுக்க முடியவில்லை, ஆனால் ஒரு பிளாஸ்டிக் கையை எங்களால் வழங்க முடிந்தது. எனவே அவர்களுக்கு ரூபாய் 28000 அதை எங்களுடைய கட்சியின் தலைவர் தலைவர் எங்களுடைய அன்பு அண்ணன் அண்ணன் ராக்கெட் ராஜ் அவர்களை வழங்க முடித்த தாழ்மீடு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீவன் அதை அவருடைய கணவர் ஸ்ரீவன் அவர்களுக்கு மேடைக்கு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீவன் அந்த பெண்ணை நாங்கள் மேடைக்கு மேற்கொள்ளவில்லை, அவருடைய கணவர் எனவே அவருடைய கணவர் மேடைக்கு வரும்படி தாழ்மீடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது. ஆனந்தி ஆணையுடைய சேர்ந்த ஆனந்தி அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அந்த தையல் இயந்திரத்தை அண்ணன் மோகனன் மைக்கேல் ராஜேஷ் அண்ணன் அவர்களை இருவரும் சேர்ந்து வழங்குவார்கள். அடுத்ததாக சுஜாதா சுப்ராயத்தை சேர்ந்த சுஜாதா சுப்பராயபுரம் சுஜாதா அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு இறக்கி கொடுங்க, இறக்கி கொடுங்க, நீங்க போக அப்படி கீழே இறக்கி கொடுங்க, ரெண்டு பேரும் இறக்கி கொடுங்க, தூரம் தீ கொடுங்க, அந்த மிஷின் எதுக்கு கொடுத்துருங்க. அடுத்து சுப்பராயம் சுஜாதா அவர்களுக்கு இந்த தையல் இருந்தத்தை அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களும் அண்ணன் அலெக்ஸ் பார்த்த அவர்களும் சிறந்து வருவார்கள். ஆம்புலன்ஸ் வழிவிடும் தயவு செய்து அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்துக்கு வழிவிடும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து மிகவும் ஏதாவது அவர்கள் ஒரு அவசர சூழ்நிலை இருக்கிறார்கள், எனவே அவர்கள் நலன் கருதி உடனே நம்முடைய சொந்தங்கள் அவர்களுக்கு வழிவிடும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். உடனே வழிவிடுங்கள் தயவு செய்து.
அடுத்த ஒரு விஷயங்களுக்கு இடையவா இருக்கூடிய, எனவே தயவு செய்து அவர்கள் ஏதோ அவசரம் இருந்தாலும் தயவு செய்து என்ன உடனே வழிவிடும் நிக்கிற விலகுங்க, பார்த்துட்டு இருக்காங்க விலகுங்க, தயவு செஞ்சு விலகுங்க, அவங்க வழி விடுங்க. சுஜாதா சுப்ராஜர் அவர்களுக்கு இந்த டயலிஸ் நிறுத்தத்தை அனைத்து முத்துகிருஷ்ணன் அவர்களும் எஃப்ஆர்சி நிறுவனத்தின் ஓனரான அலெக்ஸ் பார்த்த அவர்களும் இணைந்து வாங்குவார்கள். ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்ட அனைத்து சொந்தங்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பணங்காட்டு படிச்ச சார்பாக அடுத்ததாக லதா நல்லூர் அதுக்கடுத்தாக சித்திராமுத்திலூர் லதா நல்லூர் லதா அவர்களையும் மேடை கலைக்கிறோம். அடுத்ததாக சித்திரா முத்திலூர் அவர்களையும் மேடை கலைக்கிறோம். மரியாதைக்குரிய லதா நல்லூர் அவர்களுக்கு தயிரந்திரத்தை அண்ணன் சாரா சகோதரர்களுக்கும் அண்ணன் ராஜா தில்லி தொழில் அண்ணன் ராஜா அவர்கள் வழங்குவார்கள். அவருடைய சகோதரர் வழக்கறிஞர் முழுவதும் சேர்ந்து அவருடைய இவர்கள் சகோதரர்கள் எங்கு சென்றாலும் அண்ணன் மூவரும் ஒரே வாகனத்தில் பயணம் செய்வார்கள். அண்ணனை பார்ப்பதற்கு அண்ணன் வந்துவிட்டால் போதும், எப்படி இரண்டு முறை வந்து பார்க்காமல் செல்லாமல் எல்லா முறையும் வந்து விடுவார்கள். நன்றி, மிக்க நன்றி. அடுத்ததாக சித்திரா அவர்கள் மேடைக்கரவும் சித்திரா முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய அன்னை வேளாண்மை ஆசிரியர் அண்ணன் டாக்டர் அண்ணன் ஆண்டனி அவர்களும் அவருடன் மரியா ஜான் அவர்களும் ஜான்சன் அவர்களும் இந்த தையல் இயந்திரத்தை அவர்கள் வழங்கக்கூடிய தாழ்மையுடன் எங்களுடைய கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சேவியர் அண்ணன் சேவியர் அவர்கள் சேர்ந்து நின்று இந்த தையல் இயந்திரத்தை வழங்குவார் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். புஷ்பராணி அவர்கள் மேடைக்கு வரும்படி தலைமையாக இருக்கிறோம். புஷ்பராணி அவர்கள் மேடைக்கு வரும் தலைமையாக இருக்கிறோம். புஷ்பராணி அவர்களுக்கு நிலா பேக்கரி அவர்கள் உரிமையாளரும் எங்களுடைய ஒரு மிக பழமையான ஒரு நண்பர், நீண்ட காலம் அண்ணனுடன் பயணிக்கும், எனக்கு முன்பாகவும் பலவர்கள் முன்பாக அண்ணன் பயணிக்கும் எங்களுடைய நண்பர், எங்களுடைய எல்லா விஷயங்களும் எங்களோடு இருந்து பயணிக்கும் எங்களுடைய அன்பு அருமை அண்ணன் சுரேஷ் அவர்கள் இந்த தையல் இருந்தே வழங்குவார். ஆனால் அவருடன் சேர்ந்து அண்ணன் மோகனன் அவர்கள் சேர்ந்து வழங்குவார்கள். அண்ணன் மோகன் அவர்கள் கேரளாவை சார்ந்தவர்கள், அங்குள்ள நாடார் என்ற ஒரே காரணத்திற்காக இங்கு நடைபெறும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் நாடார் விஷயங்கள் எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி அவர்கள் தொழில் செய்கிறார்கள். அவர்கள் நமக்கு வேற எந்த இதுவும் கிடையாது, முழு ஒரு தொழிலதிபர் அவர்கள் இந்த விஷயங்களில் கலந்து கொள்வார். அவர்களுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய பணங்காட்டு பெருமை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புஷ்பராணி அவர்கள் மேடைக்கு வரும். புஷ்பராணி எஸ்தர் அவர்களுக்கு அண்ணன் அருமையான ரவீந்திரன் அவர்களும் அண்ணன் உதயகுமார் அவர்களும் இருவரும் சேர்ந்த அந்த தையல் என்று விளம்பரம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது சுபிஷ்டா அவர்களை மேடை கலைக்கிறோம். கையை பிடிச்ச ஒரு போட்டோ சுபிஷ்டா அவர்களை மேடை கலைக்கிறோம். சுபிஷ்டா அவர்களுக்கு அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களும் அண்ணன் எஃப்ஆர்சி அலெக்ஸ் பார்த்த அவர்களும் அண்ணன் சாரா சவுந்தர் அவர்களும் சேர்ந்த அந்த தையல் இயந்திரத்தை கொடுத்தாங்க கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து பாக்கியராணி அண்ணன் சகோதரி பாக்கியராணி அவர்களை மேடை கலைக்கிறோம். சகோதரி பாக்கியராணி அவர்களை மேடை கலைக்கிறோம். அவர்களுக்கு இந்த இயந்திரத்தை ஆர்எம்எஸ் நிறுவனத்தின் அதிபர் அண்ணன் நண்பர் டேனியல் அவர்களையும் அண்ணன் அவர்கள் கொடுக்க அவர்
அவர்கள் கையினால் கொடுக்கிற தையல் இயந்திரத்தை வாங்கி தந்தது அவர் தான், அவர் கையினாலே கொடுக்கட்டு. அனைத்து பாக்கியராணி, பாக்கியராணி அடுத்தது எலிசபெத் அவர்களையும் மேடை கிடைக்கிறோம். எலிசபெத் 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 அடுத்து லீதியால் எலிசபெத் அவர்களை மேடை கிடைக்கும். அது அண்ணன் அண்ணனின் கரங்களினால் எங்களுடைய பனங்காட்டுப்படை கட்சி கோரிக்கையிட்டு எங்களுடைய கட்சி நிறுவன தலைவர் அண்ணன் ராக்கெட் ராஜ் அவர்களை குடும்ப தாழ்வு கேட்டுக் கொள்கிறோம். அடுத்தது லீதியால், லீதியால் அவர்களை மேடை கொள்கை கேட்டுக் கொள்கிறோம். லீதியால் மோகனன் அவர்களை, டிஎம்எஸ் கிரூப் சேர்மன் அண்ணன் மோகனன் அவர்களை அண்ணனுடன் சேர்ந்து இந்த தையல் இயந்திரத்தை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் அவனுடைய கிருவர் கரங்களால் எங்கள் தையல் இயந்திரத்தை வழங்கும்படி தாழ்மதி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது சுந்தரி, தச்சினோலை சேர்ந்த சுந்தரி அவர்கள் மேடை கொள்கை கேட்டுக்கொள்கிறோம். தச்சினோலை சேர்ந்த சுந்தரி அவர்கள் அப்படி கீழே வாங்க, அப்படி கீழே வாங்கிட்டு தந்துருவாங்க. அப்படி கீழே வரலையோ? முதல்வரை சேர்ந்த ஏஞ்சல் அவர்கள் மேடை கொள்கை கேட்டுக்கொள்கிறோம். ஏஞ்சல் 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 அவர்களுக்கு அண்ணன் மைக்கேல் ராஜஸ் அவர்களும் அண்ணன் அண்ணன் நெபாசி ஓனர் அண்ணன் அலெக்ஸ் பார்த்த அவர்களும் தையல் இயந்திரம் வழங்கி தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன். இந்திரா, தச்சினோட இந்திரா அவர்களை மேடை கொள்கை கேட்டுக்கொள்கிறோம். இந்திரா தச்சினோலை, இந்திரா தச்சினோலை. அடுத்து ஜெயா, வள்ளியூரை சேர்ந்த ஜெயா அவர்களை மேடை கொள்கிறோம். அண்ணாருக்கு எங்களுடைய நண்பர் அருமை நண்பர் அண்ணன் ஸ்டீவன் அண்ணாஜி அவர்கள், டாக்டர் ஜெயபிரகாஷ் அவர்களில் இருந்து இந்த தையல் இந்திரா வழங்கும்படி தாழ்மை கேட்டுக்கொள்கிறோம். டேனியல் அவருடைய இணைந்த டேனியல் அவர்கள் சேர்ந்து வழங்குவார்கள். ஜெயா வள்ளியூர், ஜெயா வள்ளியூர் அவர்களுடனே மேடைக்கு வருவோம். அடுத்தது பொன்மலர், மாதியகுளத்தை சேர்ந்த பொன்மலர் அவர்கள் மேடைக்கு வருவோம். இது என்ன பேருமா? அடுத்த ஜெயா அவர்களை மேடை கிடைக்கிறோம். ஜெயா அங்க கீழே தந்துருவாங்க, ஜெயா அவர்களுக்கு அண்ணன் அண்ணன் முத்துக்கிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் சுரேசன் அவர்கள் தையல் இயந்திரம் வழங்கும் தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன். ஜெயா வள்ளியூர், பொன்மலர் மாதையங்குளம், பொன்மலர் மாதையங்குளத்தை சேர்ந்த பொன்மலர், பொன்மலர் அண்ணன் பொன்மலர் அவர்களுக்கு எங்களுடைய கட்சி நிறுவன தலைவர் மானங்காத்தா மாவீரர் அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களை இந்த தையலத்தை வழங்குமாறு தாய்மொழி கேட்டுக்கொள்கிறோம். பெனிட்டா நெடுங்குளம், பெனிட்டா நெடுங்குளம், பெனிட்டா நெடுங்குளம், பெனிட்டா நெடுங்குளம். அடுத்தது பழனியப்பவரை சேர்ந்த அவர்கள் மேடைக்கு வரும்படி தலைமையில் கேட்டுக்கொள்கிறோம். பெனிட்டா, பெனிட்டா, பெனிட்டா நெடுங்குளம், நெடுங்குளம் அவர்கள் அண்ணன் அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்கள் காரங்களால் இதை வழங்கி தாழ்மை கேட்டுக்கொள்கிறோம். பள்ளிப்பப்புறம்,
பள்ளிபுரம் ஆனந்தி ஆணையோடு சேர்ந்த ஆனந்தி அவர்கள் மேடைக்கு தலைமை பெற்றோம். ஆனந்தி லிங்கேஸ்வரி பள்ளிபுரம் லிங்கேஸ்வரி பள்ளிபுரம் அவர்களுக்கு அண்ணன் எங்களுடைய தலைவர் அவர்களால் அந்த இயந்திரத்தை வழங்குவதை தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். ஆனந்தி ஆணையோடு சேர்ந்த ஆனந்தி இல்லை அவர்கள் ஊர்கள் அவர் சார்பாக யாராவது இந்த இயந்திரத்தை பெற்றுக்கொள்ள தாழ்மையை கேட்டுக்கொள்ள யாராவது வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அண்ணன் ராஜேஷ் அவர்களுக்கு எங்களுடைய கட்சி சார்பாக துறை அவர்கள் சால்வையில் தலைமையிட்டுக் கொள்கிறோம். அடுத்தது தங்கத்துறை அவர்கள் அண்ணன் மோகனன் அவர்கள் சால்வையில் பார்த்தீர்களும். அடுத்தது சரி அண்ணன் மோகனன் அவர்களுக்கு தம்பி தங்கத்துறை அவர்களை அழைத்து அண்ணன் ஒரு நினைவு பரிசை வழங்குகிறோம். அடுத்தது கூர்லி அம்மாவில் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு தம்பி சிவா அவர்களை சால்வை நிகழ்த்தால் வேண்டும் கொடுக்கிறேன் நினைவு பரிசு. அண்ணன் படகோடி சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய மறுபடிந்த விவேக் அவர்களை சாவியடி மறுக்கிட்டுக் கொள்கிறேன். எஃப்ஆர்சி நிறுவனத்தின் ஓனர் அருமை நண்பர் அண்ணா அலெக்ஸ் பார்த் அவர்களுக்கு அலெக்ஸ் பார்த் அவர்களுக்கு முத்துகிருஷ்ணனை சாவியடி மறுக்கிட்டுக் கொள்கிறேன். அடுத்தது ராஜேஷ் அவர்களை அண்ணன் டாக்டர் ஆண்டனி அவர்களுக்கு அன்னை வேளாங்கண்ணி ஹாஸ்பிட்டலின் உரிமையாளர் அவர்களுக்கு சால்வை நிமிடம் கேட்டுக் கொள்கிறேன். அண்ணன் எங்களுடைய மாநில ஒழுங்கப்பாளர் சாரா சவுந்தரர்களுக்கு துறை அவர்களை சால்வையிடும் கேட்டுக் கொள்கிறேன். சாரா சவுந்தரர்களுக்கு அண்ணன் ராஜா தொழிலதிபர் ராஜா அவர்களுக்கு தங்கத்துறை அவர்களை சால்வையிடும் கேட்டுக் கொள்கிறேன். அடுத்ததாக ஆர்எம்எஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அண்ணன் டேனி அவர்களுக்கு சிவா அவர்களுக்கு சால்வடி பார் தலைமை கேட்டுக் கொள்கிறேன். அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கு அண்ணன் ராஜேஷ் அவர்களை சால்வடி பார் தலைமை கேட்டுக் கொள்கிறேன். அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கு ராஜேஷ் அவர்களை சால்வை நிகழ்ந்த தலைமையை கேட்டுக் கொள்கிறேன். அண்ணன் மரியஜான் அவர்களுக்கு
தங்கத்துறை அவர்களை தாசாலுவின் மூலம் தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன். மரியஜான் அண்ணன் மரியஜான் அவர்கள் மரியஜான் அண்ணன் ரவீந்திரன் அவர்களுக்கு அண்ணன் ரவீந்திரன் அவர்களுக்கு அண்ணன் சுரேஷ் அண்ணன் சுரேஷ் அவர்களை சால்வன் மாதிரி தள்ளி கொடுக்கலாம். அண்ணன் ஸ்டீவன் அவர்களுக்கு அண்ணன் ஸ்டீவன் அவர்களுக்கு அண்ணன் செயின் மைக்கேல் ராஜேஷ் அவர்களை சால்வன் மாதிரி தள்ளி கொடுக்கிறேன். அண்ணன் ஸ்டீவன் அண்ணன் ஸ்டீவனை முன்னாடி வாங்க. ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு துரை அவர்கள் சால்வை எடுப்பார்கள். ஜெயபிரகாஷ் அன்னாரது இவர்கள் எங்களுடைய கட்சி நிகழ்ச்சிக்கு விருந்தாளர்கள் வந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணங்காட்டுப்படி சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜேஷ் சகோதரர் ராஜேஷ் அவர்களின் சகோதரர்களை அவர்களுக்கு தமிழ் சிவா அவர்கள் சால்வை எடுப்பார்கள். அண்ணன் சேவியர் அவர்களுக்கு தம்பி தங்கத்துறை அவர்கள் சால்வை அடிப்பார்கள். ஜான்சன் அவர்களுக்கு அண்ணன் ஜான்சன் அவர்களுக்கு துரை அவர்கள் சால்வை அடிப்பார்கள். அண்ணன் எங்களுடைய நண்பர் நல்ல ஒரு ஆலோசனை வழங்கும் அண்ணன் உதயகுமார் அவர்கள் என்னுடைய நல்ல ஆலோசனை தருவார்கள். அவர்கள் சிறு கருத்து செல்ல வேண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறோம். அனைத்து நாடார்கள சொந்தங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். பனங்காட்டு படைக்கட்சியின் நிறுவன தலைவரும் நம்முடைய நாடார் குலத்தின் பாதுகாவலரும் எங்கள் உயிரினும் மேலான அன்பு ஆரோக்கியர் அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களை வணங்கி ஒரு சில நிமிடங்களில் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். பாரத ரத்னா பெருந்தலைவர் கிங் மேக்கர் கர்ம வீரர் கல்வி கண் திறந்த வள்ளல் என்று எத்தனையோ பெயர்களில் அழைக்கப்பட்டவர் நம்முடைய கர்ம வீரர். அவருக்கு தாயார் தந்தையார் இட்ட பெயர் காமாட்சி. அவங்களுடைய குலதெய்வத்தின் பெயரில் காமாட்சி என்று அழைத்தார்கள். அவருடைய தாயார் சிவகாமி அம்மையார் அவரை அன்போடும் நேசத்தோடும் அழைக்கக்கூடிய பெயர் என்ன பெயர் தெரியுமா? அவருடைய தாயார் அவரை அன்போடு அழைக்கக்கூடிய பெயர் நம்முடைய தலைவரை நாம் அன்போடு அழைக்கும் ராஜா என்ற பெயர்தான். ராஜா என்று அன்போடு அழைக்கிற என்ற பெயரை சேர்த்து பள்ளியிலே கல்வியில் சேர்க்கும் பொழுது காமாட்சி என்ற பெயரோடு இணைத்து காமராஜா என்று அழைத்தார்கள். இத்தனை பெயர் வாங்கிய ஏறத்தாழ அரசியல் வானிலே ஒரு 60 ஆண்டு காலம் அந்த பெயர்தான் இந்த காங்கிரசையும் காப்பாற்றியது நம்முடைய மக்களையும் காப்பாற்றியது. அதுபோல இன்றைய சூழலில் இன்றைய காலகட்டத்தில் ஒரே ஒரு பெயர் அந்த பெயர்தான் நம் இனத்து மக்களையும் நம் இனத்து பெண்களையும் நம் இனத்து இளைஞர்களையும் நெல்லையில் மட்டுமின்றி தலைநகர் சென்னையில் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் ஏன் மும்பையிலும் கூட அந்த பெயர்தான் நம்மை காப்பாற்றி வருகிறது. நாங்கள் அண்ணன் ராக்கெட் ராஜாவால் பலனடைந்தவர்கள் அல்ல, அவரால் நாங்கள் லாபம் பெற்றவர்கள் அல்ல, ஆனால் அந்த பெயர்தான் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய இளைஞர்களையும் எங்களுடைய பெண்களையும் பாதுகாப்பாக காப்பாற்றி வருகிறது. அந்த ஒரே பெயர், அந்த ஒரு பெயர் தான் எங்களை பாதுகாத்து வருகிறது. நாங்கள் அவரால் பலனடையவில்லை, நாங்கள் அவரால் லாபம் சம்பாதிக்கவில்லை, நாங்கள் அவரால் உயர்வடையவில்லை, ஆனால் நாங்கள் கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் நாங்கள் பாதுகாப்போடும் வாழுகிறோம் என்றால் இந்த ஒரே பெயர் தான். இன்று நம்ம மக்களை அனைவரையும் பாதுகாத்து வரக்கூடிய அவருக்கு எதிரிகளை கண்டு அஞ்சாத அடக்குமுறைகளையும் அதிகாரத்தையும் கண்டால் அஞ்சாத அந்த ராஜா அவர்களுக்கு ஒரே ஒரு சின்ன மூன்றெழுத்து சொல்,
அவர்களுடைய இரும்பு மனதையும் இழக்கிவிடும். மூன்றே எழுத்து சொல்தான், அது வேறொன்றுமில்லை, நாடார். நாடார் என்ற ஒரே வார்த்தை அந்த இரும்பு இதயம் கொண்டையும் தலைவனே அவருடைய இதயத்தை இழக்கிவிடும். அவர் எந்த நேரமும் தூக்கமும் அவருடைய உயிருக்கு எத்தனையோ அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் அவருடைய சிந்தனை முழுவதும் இருப்பது நம்முடைய இனத்தை பற்றிதான். நான் இந்த கூட்டத்திலே பேசுவதற்கு எனக்கு அவர்கள் வாய்ப்பு கொடுப்பதற்கு நேரமில்லை என்றார்கள். நான் இருந்தாலும் என்னுடைய இதயத்தின் அடிப்பளத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக் கொள்கிறேன். இந்த பனங்காட்டுப்படை கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி 1000 கோடி பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல. இந்த கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? நம்முடைய இனத்தினுடைய அனைவருக்கும், இனத்தினுடைய குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள் அனைவருக்கும் இன உணர்வு வேண்டும். நீங்கள் இன உணர்வு வந்தாலே நீங்கள் எதிர்த்து போராடும் குணம் உங்களுக்கு வந்துவிடும். அந்த உணர்வை உண்டு பண்ணத்தான் அண்ணன் இன்று நம் முன்னே இந்த கட்சியை ஏறெடுத்திருக்கிறார்கள். எப்படி காமராஜருடைய பெயர் நமக்கு வந்து சென்னையில் வாழ்பவர்களுக்கும் வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கும் அந்த பெயர் தான் நமக்கு அங்கீகாரம் கொடுத்தது. ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் நமக்கு அங்கீகாரம் கொடுத்த பெயர் காமராஜர், இன்று ராக்கெட் ராஜா. இதை நாம் மனதில் என்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? நமக்கு நாம் ஒன்று கொடுத்து வாங்கக்கூடிய நிலையில் அவர் இல்லை. நமக்காக எல்லாவற்றையும் இழக்க தயாரான அந்த தலைவனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய ஒன்றே ஒன்று நம்முடைய உயிர். நாம் எத்தனை முறை உயிர் கொடுத்தாலும் உயிரை இழந்தாலும் அவருக்காக நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நாடார் இளைஞர்களின் சார்பாக இந்த உரிமையை ஏறெடுத்துக் கொள்கிறேன், நிச்சயமாக ஏறெடுத்துக் கொள்கிறேன். நீங்கள் அதை செய்வீர்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அன்பு இளைஞர்களே, நிச்சயமாக உங்களுடைய குருதியிலே அந்த ஈர உணர்வு ஓடுகிறது, உங்களுடைய குருதியிலே அந்த மான உணர்வு ஓடுகிறது. நிச்சயமாக அவர் காட்டும் வழியில் நாம் நடப்போம், நாம் நடப்போம் என்ற உறுதியை இந்த கூட்டத்தின் மூலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஒரு சின்ன நிகழ்வு, இந்த கூட்டத்திலே ஒரு சிறுவன் வந்து பேசினான், காமராஜரை பற்றி பேசினான். அந்த பேச்சு முடிந்த உடனே அண்ணன் என்னிடம் பகிர்ந்து கொள்கிறார், என்ன இந்த இது போல நம்முடைய இளைஞர்களுக்கும் நம்முடைய மாணவர்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இன உணர்வு வர வேண்டும், அது ஒன்றுதான் என்னுடைய எண்ணம் என்று அதை வெளிப்படுத்தினார். அதனாலே அந்த மாணவன் அருகில் இருந்தால் அவருக்கு நம்முடைய அண்ணன் அவர்களுடைய திருக்கரத்தால் ஒரு பொன்னாடை போர்த்தி அவரை நாம் அந்த உணர்வை மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அண்ணனுக்கு சித்தமானால், நேரம் அந்த மாணவன் அருகில் இருந்தால் தயவு செய்து அண்ணன் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தின பனங்காட்டுப்படை இளைஞர் அணியின் இந்த மாநில தலைவர் அன்பிற்குரிய அருமை தம்பி பைக்குளம் டி அந்தோணியனார் அவர்களுக்கு எனக்கு வாய்ப்பு வழங்கிக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அருமையாக அவர்களை அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கு பனங்காட்டுப்படைக்கு சார்பாக நன்றி தொழுகிறேன். சுரண்டையில் வந்ததற்கும் ஒரு ஊனமுற்றவர் அவர்களுக்கு ஒரு தையல் எந்திரம் கேட்டுள்ளார்கள். அவர்களுடைய ஒரு தையல் எந்திரத்தை எங்களுடைய பனங்காட்டுப்படை கட்சி நிறுவன தலைவர் மானங்காத்த மாவீரன் அண்ணன் ராக்கெட் ராஜ் அவர்கள் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம். அடுத்து இவ்வளவு நேரம் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பனங்காட்டுப்படை கட்சியின் நிறுவன தலைவர் நாடார் குல எழுச்சி நாயகன், நாடார்களின் சொத்து, நாடார்களுக்கு பிரச்சனை என்றால் உடனே குரல் கொடுக்கும் ஒரே குரல் அண்ணன் ராக்கெட் ராஜா அவர்களின் முதல் குரல் எங்கள் அண்ணனின் குரல் தான். மானத்தை தீண்டினால் விழும் அடியும் முதல் அடி எங்கள் அண்ணன் அடிதான். அண்ணன் அவர்களை உரையாற்றும்படி தாழ்வியிடம் கேட்டுக் கொள்கிறோம்.
என் நாடார் இரத்த உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு நம்ம இந்த தமிழ்நாட்டையே வளர்த்து இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு சீரும் சிறப்பு மிக்க நாடாக வளர்த்து சென்ற ஐயா காமராஜர் பிறந்த நாளில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல என் இரத்த உறவுகளை பார்க்கறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயாவை பார்த்து கும்பிடுதை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஐயாவை பற்றி பேசுறதுக்கு எனக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏன்னா அது தப்பா போகும். காரணம், நான் வந்த வழி அண்ணன் ஐயாவை சாமியா பார்த்தாலும் எங்களுக்கெல்லாம் குலசாமியா இருந்த அண்ணன் கராத்தே செல்வி நாடார் வழியில வந்தவனா ஒரு நாடார் சொத்தை சம்பாதிச்சா எப்படி பாதுகாக்கணும், தொட்டா என்ன நிலமன்னு அந்த தூத்துக்குடி மண்ணில் நிலைமையை ஏற்படுத்திய என் அன்பு அண்ணன், என் உயிர் அண்ணன் அண்ணன் வெங்கடேசர் பண்ணையார் வழியில் வந்தவண்ணா என்னுடைய தென் தமிழகத்தில் நாடார் கிராமத்திலிருந்து போனாலும் வாழையடி நாசரேத் வாழையடியிலிருந்து சென்று சென்னையில் தொழில் செய்து மாமூல் கேட்டவனை விரட்டி விரட்டி அடித்து என் கவிழண்ணாடார் வழியில் வந்தவனா தயவு செய்து என் இரத்த உறவுகளை, இதுதான் ஐயாவுடைய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என் இரத்தத்தில் முழுக்க முழுக்க என் சமுதாய பிரச்சனையை தவிர என் நாடார் நாடார் நாடாருங்கிற அந்த வெத்த சூட்டை தவிர என் உடம்புல வேற எதுவும் கிடையாது. குறிப்பா உறவுகளை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஒரு 9-10-11 வருஷத்துக்கு அப்புறம் ஐயாவோட பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். எங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இதில் நிறைய இளைஞர்கள் வந்திருக்கீங்க. என்னுடைய ஆசை எங்களோடு பயணிக்கிற என்னுடைய நாடார் இளைஞர் போராளிகளுடைய ஆசை உறவுகளை, இந்த நாடா எதுக்கும் சோன போனவன் இல்லை, வெறும் வணிகம் பார்க்க வந்தவன் அல்ல. உறவுகளை நான் எப்பவும் சொல்றதுதான், என்னுடைய முதல் மேடை அந்த வள்ளியூரில் சொன்னது தான், இன்னைக்கு என்ன நடக்கோ இன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதுதான் எனக்கு தேவை. உறவுகளை உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம எல்லா விஷயங்களில் மீண்டும் மீண்டும் சொல்கிற மாதிரி வளர்ச்சி அடைஞ்சித்தான் வாரோம். ஆனால் இன்னைக்கு உண்மையில் இந்த திசையன் வேலையில் என்னுடைய இத்தனை வருஷம் நான் இதே நெல்லை மாவட்டத்தில் தான் இருக்கேன், நெல்லை மாவட்டத்தில் தான் இருக்கேன், நெல்லை மாவட்டத்தில் தான் இருக்கேன். நான் கெத்தா சொல்லுவேன், நாடார் கோட்டைக்குள்ளே தான்டா இருக்கேன். என் உறவுகளா, என் நாடார் உறவுகளை, என் இரத்த உறவுகளை விட்டுட்டு எங்கேயோ போக நான் ஒன்றும் சாதாரணப்பட்டவ வம்சம் இல்லை. என் செம்புடிய நாடாருடைய வம்சம், அண்ணன் செல்வி நாடாருடைய வம்சம். உறவுகளை சட்டத்தை மதித்து என்னுடைய உறவுகளும் நல்ல ஒரு வாழ்க்கையை அமைய வேணும். எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பதான் என்னுடைய லேண்டிங் இங்க இருக்கும். உறவுகளை இன்றைக்கு நான் இந்த பஜாருக்கு, அதாவது திசைவேலியுடைய பஜாருக்கு வந்து மிக நிறைய வருஷம் ஆயிடுச்சு, காரணம் வர வாய்ப்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கு
இந்த என்னை அழைத்து இவ்வளவு உற்சாகத்தோடு என்னுடைய திசைநிலைய நாடார் உறவுகள் நம்முடைய உறவுகள் அளித்த வரவேற்பை பார்த்தபோது இந்த ராதாபுரமும் ஏதோ ஒரு கட்சியின் கையில் இருந்தாலும் இங்கே இங்க நாடார் கெத்தாதான் இருக்கா, இங்கே என்னுடைய நாடார் சமுதாயம் தான் ஆட்சி செய்யுதுங்கிறத நிரூபிச்ச என் நாடார் உறவுகளை. அதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னுடைய சமுதாய இந்த ஆலங்குளம் தொகுதிக்கு அப்புறம் எங்கே போனாலும் என்னுடைய ஆலங்குளம் உறவுகளை நான் மறக்கவே மாட்டேன், அவங்கள சொல்ல தவறவே மாட்டேன். உறவுகளை இதே மாதிரி தான் அங்கேயும் நம்ம அடர்த்தியாக நம்மளுடைய சமுதாயம் இருக்குது. நம்ம இளைஞர்கள் அடுத்த இலக்கு ஐயாவுடைய ஆட்சி எப்படி நல்லா இருந்ததோ அதே மாதிரி இளைஞர்கள் தயாராகி நம்மளுடைய நமக்கென்று உருவாக்கப்பட்ட படை பனங்காட்டு படை மூலமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நான் ஒன்றும் பெரியார் சிலைக்கு மாலை போடலை, அண்ணா சிலைக்கு மாலை போடலை, எங்களை எல்லாம் இந்த நாட்டை எல்லாம் ஆள வைத்த எங்களுடைய ஐயா கர்மவீரர் காமராஜருடைய சிலைக்கு தான் நான் மாலை போட்டு வந்திருக்கேன். அப்போ இங்க யாரு ஆட்சி நடக்கணும் உறவுகளை நல்லா யோசித்துக்கிடுங்க. வீணா நம்முடைய அடுத்த தலைமுறையாவது அந்த நல்ல ஆட்சியை கொடுக்க நீங்க நார்த்தில் எப்படினாலும் போய்க்கோ, நார்த் ஈஸ்ட்ல எப்படினாலும் போய்க்கோ, ஆனா எங்க நெல்ல சவுத்துல எங்க நாடார் தான். யாருடைய ஆட்சி வந்தாலும் பெரியாருடைய கொடி பறந்தாலும் அண்ணாவுடைய கொடி பறந்தாலும் இங்க காமராஜருடைய ஆட்சி நாடாருடைய ஆட்சி தான் இருக்கும். அண்ணன் கராத்தே செல்வினுடைய கோட்டையாகத்தான் இருக்கும் உறவுகளை. காலம் வரும், இதற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக தான் அந்த ஆலங்குளத்தில் மிகப்பெரிய இரண்டு கட்சிக்கு நடுவில் அந்த என்னுடைய சமுதாய உறவுகள் அந்த இளைஞர்கள் கிராமம் கிராமமாக அவர்கள் எங்களுடைய பிள்ளைகளும் யாருக்கும் சளைத்தவர்கள் என்று அந்த 37,000 சில்லற வாக்குகளை 37,000 சில்லற வாக்குகளை கொடுத்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எத்தனையோ எத்தனையோ பெரிய கட்சிகளுடைய கூட்டணி இருந்தாலும் அந்த பனங்காட்டு படை நம்ம சமுதாயத்துக்காக வருகின்ற அந்த கட்சிக்கு யாருடைய துணையும் இல்லாமல் அந்த வாக்குகளை அளித்தாங்க. அதே போது அதை போல நம்மளுடைய நாடார்கள் அதிகமாக வாழ்கிற பகுதியில் நம்மளுடைய தொகுதியினுடைய வளர்ச்சி கண்டோம். ஏன்னா அன்னைக்கே பார்த்துருப்பீங்க ஆலங்குளத்தில் ஒரு சிலையை அகற்ற போகிறாங்கன்னு சொன்னதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற எத்தனையோ நாடார் எம்எல்ஏக்கள் கூட அதுக்கு கண்டனங்கள் கொடுக்கலை. எதிர்கட்சியாக இருக்கிற நம்மளுடைய சட்டமன்ற நாடார் உறுப்பினர் தான் அதில் குரல் கொடுக்க முடிஞ்சுது. இந்த ஒரே காரணத்துக்காகத்தான் எங்கள் மண்ணை எங்கிட்ட கொடுத்துரு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் உறவுகளை. அதே மாதிரி உறவுகளை இன்னைக்கு காலம் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. எனக்கு இருக்கிற ஒரு வேதனை நம்ம இங்கேருந்து இடங்களெல்லாம் வித்துட்டு நம்மளுடைய நிலங்களெல்லாம் வித்துட்டு சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் நம்மளுடைய இடம்பெயர்ந்து போகிறோம். ஆனால் இங்கேருந்து போகும்போதே உறவுகளை நீங்கள் நாடார் என்கிற அந்த கெத்தை ஒரு காலமும் விட்டு கொடுக்காமல் போங்க. எனக்கு சம்பாதிக்கிறது நாடார் சம்பாதிச்சான் அப்படிங்கிறது பெருமை இல்லை. அந்த சம்பாதிச்ச பணத்தை 10 ரூபா ஒருத்தனை எடுக்க விடாமல் பார்க்குறான் அவன்தான் உறவுகளை. எனக்கு மிகவும் வலியை கொடுக்கு. அங்கே இங்கே இருக்கிற தன்னுடைய குடும்ப பிரச்சனைக்காக என்னுடைய வணிகன் என் நாடார் சமுதாய உழைப்பிலே உழைப்புக்காக இரவும் பகலும் ஒரு 4 மணிக்கு போய் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து
அந்த கடையை திறந்து குடும்பத்தோட கஷ்டப்படுறாங்க. அதை மாமூல் அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு சென்னையில் மிகப்பெரிய அராஜகம் நடக்கு. உறவுகளை நாங்கள் கூட இப்போ கடைசியாக ஒரு பிரச்சனை நடந்தது வலைதளங்களில் பார்த்தேன், எனக்கு அந்த வீடியோ வந்துச்சு. நம்மளுடைய சொந்த இரத்த உறவை இரண்டு பேர் தாக்கி அவரை அவமரியாதையாக பேசி அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தேன். ஆனால் உறவுகளை அவங்கள்ட கேட்டு கூட விட்டோம் என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் வேறு மாதிரி அதில் தலையிட்டோம்னா சென்னையை உருட்டி பெரட்டி போட்டுருவோம். வருதா புயலை கூட பார்த்துருக்க மாட்டேங்க உறவுகளை. என்னுடைய நாடார், என்னுடைய சொந்தம், என்னுடைய இரத்த உறவு ஒரு வணிகனுக்கு ஒரு பிரச்சனை என்றா, என்னுடைய வணிகனுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக இந்த வியாபாரிகளுக்காக இருக்கிற சங்கம் தயவு செய்து நாங்கள் இந்த சொந்த மண்ணிலிருந்து என்னுடைய உறவுகள் சார்பாக நான் அந்த கோரிக்கையை கொடுக்குறேன். உங்களை வளர்த்துக்கிட்டா மட்டும் பிரயோஜனம் இல்லை, என்னுடைய உறவுகளை காப்பாத்துங்க. அது நீங்கள் போனால் சட்டத்துக்கு கட்டப்படும், நாங்கள் வந்தால் சட்டம் எங்களை தேடும், உயர் அதிகாரிகள் எங்களை தேடுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு வழியோடு நான் சொல்கிறேன் உறவுகளை. ஆகவே இந்த இவ்வளவு பெரிய அருமையான இந்த நிகழ்ச்சியை எது செய்தாலும் சிறப்பாக செய்கிற என் அருமை உயிர் தோழர் அன்பான நந்தோணி அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தசின் வேலையில் இத்தனை வருடங்களாக ஐயாவுக்கு இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தவில்லை. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தூங்காமல் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை நடத்தியிருக்காப்புல அவர்களுக்கு முதல் சார்பாக என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பல தொழில்களில் இருந்தாலும் எனக்கு மிக ஒருத்தர் மட்டும் பேர் சொல்லி குறிப்பிட முடியாது. எனக்கு அவ்வளவு அருமையான தொழிலதிபர்கள், அவ்வளவு அருமையான நட்பு, அருமையான ஒரு இரத்த உறவு. நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கொடுப்பினை தான். மிகப்பெரிய கட்சி பொறுப்பில் இருந்தாலும் அனைத்து அதெல்லாம் மீறி நம்மளுடைய சமுதாய மேடையில் பயணிக்கிறாங்கன்னா அவங்களுடைய அந்த நாடார் இரத்த உறவுனுடைய உணர்வை நான் மிகவும் பாதிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள்கிட்ட வேற சொல்ல ஒன்றும் இல்லை. எப்போதும் சொல்கிற மாதிரி என்னுடைய உறவுகளை இந்த நேரத்தில் உங்களெல்லாம் பார்த்த மிக்க ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். எதுக்கும் நம்மளுடைய உழைப்பை நம்பியே இருப்போம். வேற எந்த விஷயத்துக்கும் பயப்பட வேண்டியதில்லை. என்னுடைய பயணமும் நம்மளுடைய நாடா சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு தான் பயணிக்கும். என்னுடைய வாழ்க்கை என்னுடைய அண்ணன் கராத்தே செல்வனுடைய கையை பிடித்து அவர்கள் என்ன நினைத்தாங்களோ நான் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொள்கிறேன். உறவுகளை எனக்கு என்ன எல்லாருடைய இளைஞர்களுக்கும் என்னுடைய முகம் மட்டும்தான் தெரியும். ஆனால் இதை நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இதில் நான் மட்டும் இல்லை, பல குடும்பங்களை பிரிந்து கல்விகளை விட்டு என்னை மாதிரியே என்னுடைய சமுதாயத்துக்காக தன் உயிரையும் தன் வாழ்க்கையும் அர்ப்பணித்து என்னோடு பயணிக்கிற அந்த முகம் தெரியாத என்னுடைய சமுதாய போராளிகளுக்கும் இந்த நேரத்தில், ஏன்னா அவங்க தான் நீங்கள் நினைக்கலாம் ராக்கெட்டு தான் கெத்துன்னு சொல்லி, அப்படியெல்லாம் இல்லை. என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிற என் இரத்த உறவு என்னுடைய தம்பிமார்கள்தான். அவர்களை கண்டிப்பாக அவர்களுடைய முகத்தை உங்கள்கிட்ட காமிக்க முடியாட்டினாலும் உங்களுக்கு அவர்களுடைய கடமை உணர்வை உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த மாலை நேரத்தில் ஒரு எத்தனையோ வருஷம் வந்துட்டுருக்குறேன். ஆனால் நம்மளுடைய நாடார்களின் கனவாக எனது பிடித்த என் கிராமம்
என் ஆணை குடியை கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிறோம். கண்டிப்பாக அந்த ஆணைகுடி மிக அருகில் இருந்தாலும் உங்களையெல்லாம் இந்த வியாபாரிகள் அதிகம் வாழ்கின்ற நம்ம திசையன் வில பஜாரில் உங்களெல்லாம் சந்தித்ததில் மிக்க ஒரு மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை என்னுடைய உறவுகளை, என்னுடைய நாடார் சொந்த இரத்த உறவுகளை மீண்டும் ஒரு முறை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் நாடார் உறவுகள் மாலை போடுறவங்க ரெண்டு பேர் மட்டும் மேல அனுப்புங்க. ரெண்டு பேர், ரெண்டு ரெண்டு பேர் மட்டும். எனக்கு இந்த விழா சிறப்பாக நடக்க மிக ஒரு முக்கியமான காரணம் அண்ணன் அகசியன் அவர்கள் மேடைக்கு வருவோம். அண்ணன் அகசியன் அவர்கள், இதுவரை இந்த இடத்தில் எந்த நிகழ்ச்சியும் நடந்ததில்லை, முதல் முறையாக இந்த இடத்திற்கு எனக்கு அனுமதி வழங்கி மிகவும் உறுதியாக இருந்த அண்ணன் அகசியன் அவர்களுக்கு தம்பி தம்பி துறை அவர்கள் சாகு அணிக்குமார் தாங்கி கட்டுக்கொள்கிறோம். துறை அவர்கள் சாகு அணிக்குமார் கட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. பன்னாட்டு படை சார்பாக அண்ணன் அகசியன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நங்கநல்லூர் நாடாத்தின் சார்பாக நாடா சங்கம் சார்பாக அண்ணன் உதயகுமார் அவர்கள் சால் வேண்டுவார்கள். இப்போது எங்களுடைய இந்த விழாவிற்கு இவ்வளவு நேரமும் பாதுகாப்பு அளித்து மிகவும் சிரமத்தின் மத்தியிலும் எங்களுக்கு பாதுகாப்பு அளித்து இந்த விழாவிற்கு அனுமதி தந்த காவல்துறை அவருக்கு மிக நன்றியை பணங்காட்டு படைக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவிற்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய பணங்காட்டு படை கட்சி சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு மிகவும் அழகாக ஒளி ஒளி அமைத்து கொடுத்த நெல்லை ராஜா சவுண்ட்ஸ் உரிமையாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் பந்தல் மற்றும் எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்த அண்ணன் ஆதி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே நிமிஷம், என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த என்னுடைய அருமை தம்பிகள் அவர்கள் அண்ணனுக்கு ஒரு சால்வை அணிவிக்க ஆசைப்படுகிறார்கள்.
தத்தா துறைப்பாடி நடன அவர்கள் திங்களன்று திருநெல்வேலி திசவனர் சங்க ஆபீஸுக்கு செல்லும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன்.